மங்கள வரவேற்கிறது இடம் வந்திருந்தது. முதலிலே நமது பாடசாலையினுடைய பழைய மாணவனும் பெங்கனி சிவன் கோயில் பிரதான குருவாகிய நம்முடைய வாசல் குருமைய அவர்களை முதலே மங்கள வழங்கி கிடைக்குமாறு சாதியுடன் குருக்களையாவது நன்றியை கூறிக்கொண்டு அவரை தொடர்ந்து நமது பாடசாலையினுடைய பழைய மாணவனும் தற்போது சுமக்காய் கல்வியிலேயே கல்வி பணிப்பாளருமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருவாளர் போன ரவிச்சந்திரன் அவர்களை மங்கள வழங்கி கிடைக்குமாறு தாங்க பெற்றுக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து நம்முடைய பாடசாலையிலே ஆசிரியர்களாக அதிகமாக பணியாற்றி தற்போது ஓய்விருந்திருக்கும் முன்னாள் அதிபர் திருவாளர் சிவகணேசன் அவர்களை மங்களத்தில் வைக்குமாறு தாக்கல் இருந்தோம். அவரை தொடர்ந்து முன்னாள் ஆசிரியராகவும் ஓய்வெற்ற கோட்டக்கல்வி பணிப்பாளராகவும் இருக்கின்ற நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய சமூகங்களை மங்கள விளக்கி வைக்குமாறு தாழ்ந்தோம். அவரை தொடர்ந்து நம்முடைய முன்னாள் ஆசிரியரும் ஓய்வெற்ற பிரதிகள் குறிப்பாட்டமாக இருந்த திருவாளர் திருமதி கணேசலிங்கனார் அவர்களை மங்கள விளக்கி வைக்குமாறு தாழ்ந்து வந்தோம். பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர் திருவாளர் சம்பளிங்கம் ஆகியவர்களை மங்கள விளக்கி வைக்குமாறு தாழ்ந்து வந்தோம். அவரையோட பழைய மாணவர் சங்கத்தினுடைய பிரதி தலைவர் திருவாளர் தாவர்களை மங்கள வணக்கி கிடைக்குமாறு தாழ்மை நடந்து கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நமது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திருவாளர் சிவலிங்கம் அவர்களை மங்கள வழங்கி வைக்குமாறு தாழ்மை நடந்து கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நமது பாடசாலை அவர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திரு பிரேரணாந்தன் அவர்களை மங்கள விளங்கி வைக்குமாறு தாழ்மை நடந்து கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நமது பாடசாலையினுடைய முன்னாள் ஆசிரியரும் பிரதி அதிபருமாக கடமையாற்றிய திருவாளர் குணவாள சிங் அவர்களை மங்கள விளக்கி வைக்குமாறு தாழ்மை நடந்து கொள்கிறோம்.
அவரை தொடர்ந்து உனது பாடசாலையின் பழைய மாணவியும் பொறியியலும் பொறியியலாகமாகிய திருமதி ஜெயந்தி அவர்களை மங்கள வழங்கி வைக்குமாறு சாப்பிடம் பெற்று வந்தோம். அடுத்ததாக கணிசாரா ஊழியர் தாவிய திருவாளர் விஜயன் அவர்களை மங்கள வழங்கி வைக்குமாறு சாப்பிடம் பெற்று வந்தோம். ஒரு பாடசாலையினுடைய பிரதி அதிபர் திருவாளர் கணிதியன் அவர்களும் அவருடன் ஒரு பாடசாலை அதிபரும் மங்கள வழங்கி வைக்குமாறு தாழ்மையான மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த சகல விருந்தங்களுக்கும் பிரமோகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக அடுத்த நிகழ்வு பழைய மண்டபத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கு முன்னதாக பழைய மாணவர்களாகிய நீங்கள் இந்த பாடசாலையிலே உங்களுடைய பழைய நிகழ்வுகளை உறுதி பார்த்து தண்ணீரம் இந்த வேளையிலே இந்த பாடசாலையிலே நீங்கள் படித்த இடங்கள் மற்றும் நீங்கள் விளையாடிய இடங்கள் அனைத்தையும் இந்த வேளையிலே நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். இதேவேளையிலே மைதானத்திலே விளையாட்டுகள் அறை ஏற்பாடு செய்யப்படுகின்றன. விளையாட விரும்புகின்ற மாணவர்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் கிரிக்கெட் மற்றும் கரம் போன்ற விளையாட்டுகளிலே அங்கே நீங்கள் பங்கு கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த அழைப்பு விடுக்கும் வரை நீங்கள் எங்களுடைய பழைய நிகழ்வுகளை பண்ணிக் கொள்ளுமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம்.